வங்காள விரிகுடாவின் மேற்கு பகுதியின் மத்தியில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள மிகவும் பலமிக்க மிக்யாம் சூறாவளியானது வடதிசையினூடாக நகர்கின்றது. இந்த சூறாவளியானது இன்று காலை சுமார் 11:30 மணி அளவில் தென் ஆந்திர பிரதேசத்தை ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் வட மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுக மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மிக்யாம் சூறாவளியின் தாக்கம் படிப்படியாக குறைவடைகின்றது. புத்தளம் தொடக்கம் மன்னார் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். சிலாபம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துறையூடாக திருகோணமலை வரையான அத்துடன் ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள dailyslon.lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.